உண்மையிலேயே தாய் குலத்துக்காக எம்எல்ஏ ஆகணும் நினைக்கிற முதல் ஆள் நீதானப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நிக்கிற, எம்எல்ஏ ஆகிற. எனக்கு பேச்சு மாற மாட்டீங்களா? இத பாருப்பா, நான் அரசியல்வாதி, மைக்க புடிச்சு பேசுற பேச்சு வேணா மாறுவா, அது மாறித்தான் ஆகணும். ஆனா மைக் இல்லாம பேசுற பேச்சு மாறவே மாட்டான். நான் போனதுக்கு அப்புறம் மனசு மாறிட்டீங்கன்னா? படிக்கவே தெரியாது சொன்ன விவரமா பேசுறியா? எம்எல் நம்பிக்கை இல்லையா? டே, அந்த பத்திர தர்ற ஆட ஏடா சீக்கிரம் நாமினேஷன் பேப்பரே இதுல ஒரு கையெழுத்து போடு. நீங்க ரொம்ப தான் தமாஸ் பண்ணுவீங்க. மாப்பிள்ள அப்படி ஒரு படி படிச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லீங்களா? தெரியாதா? மைதானுங்க ஐயே. டே, அந்த டப்பா கூறா பாவா. அந்த உருட்டே உருட்டியாவது உலக உருட்டு வேட்டையில் ஆயிக்காத. ஜனங்க ஓட்டு போராட்டி கல்லோட்டெல்லாம் போட்டு ஜெயிக்க வச்சிருவீங்களா? அதை நம்பி தானப்பா நைசிலே நிக்கிறான். ஜனங்க நம்பி நிக்கிறான். ஏழுல இருந்து பத்துக்குள்ள கூத்து கூத்து குத்திட மாட்டான். இவ போன நிலைச்சல 32 ஓட்டு போட்டான். இல்லீங்கண்ணா 40. டே, விடுறா லேட்டு மிஸ் ஆன புள்ளி வரமா கேட்டாங்க. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க, பத்தல நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பண செலவாங்க. அதுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியா இருக்கு. என்ன விடுங்க, நான் பாத்து விடுங்க. வரணுங்க. அண்ணா வரணுங்க. போங்க போங்க. வரணுங்க. போட. ஏங்க, அவனை போய் எலெக்ஷன் அனுப்பாட்டுறீங்க, நீ அனுப்பாட்டிருக்கலாம்ல. நீ ஜெயிச்சாங்க போய் என்ன பண்ண போற? டே, நீ எல்லாம் ஜெயிச்சாங்க போனேன்னா ரோஜா கனி கிட்ட அடி வாங்கியே செத்து போயிருவேன். அவன் இருக்கிற அவசரத்துக்கு அவன் போனா 10 பேர் சமாளிப்பாடா? உன்னால முடியுமா? போடவா ராஸ்கல். டேய், இப்பெல்லாம் அசம்பிளிக்குள்ள போறது முக்கியம் இல்லடா. போயிட்டு வரும்போது வேஷ்டியோட வரோன. அன்றாரோட வந்து நின்று வையே. அகில இந்த ரீதியில் நம்ம கட்சி மதிப்பு என்னடாங்க? பயத்தியார பயில. டேய், டக்குனு மைக்க பிடிக்குவாங்க, மைக் எல்லாம் பேசணும். உன்னால முடியுமா? அவன் பேசினால வெளியில இருந்து எப்படி சவுண்ட் விட்டா? கேட்டீங்கள? பூனை கொட்டாவி விட்ட மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சுட்டு அசம்பிளி என்னடா பேசுவேன்? டேய், டக்குனு இடைத்தேர்தல் வரும், வேனில் தொங்குவானு. அவன் தொங்க மாட்டான். பெருந்தோரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் தொங்குவேன். நீ தொங்குவியா? இல்லைங்க, என்னைய விட்டுருங்க, நீங்களாவது நின்றுக்கலாம்ல. என் கேரக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் போர் அடிச்சிருச்சுடா. போன தடவை டெல்லிக்கு போனேன்ல, அப்போ அங்க ஒரு சாமியார செட்டப் பண்ணிருக்கேன். வர பப்ளிக் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட்டுக்கு நிக்க போறேன், நேஷனல் பாலிடிக்ஸ் போக போறேன்டா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன் நின்னு சொன்ன காக்கா உருவியெல்லாம் கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏரிய ஓட்டு. அப்ப ஓட்டுக்கிறவங்களை தானே கும்பிடுங்க. மாப்பிள, இவர் தான். அந்த மனுவை கூட இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ, முதல் முதல் மாப்பிள்ள மனுவை கொடுக்குற ஐயோன்னு அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கையை வேணாலும் கடிச்சு வச்சுட்டானா? அவர் கையில கொடுக்காதீங்க, டேபிள்ல வேணும். என்னங்கண்ணா டேபிள்ல வச்சா அப்படின்னா பேப்பர்ல வரும். கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளை கையில பேப்பர்ல வரும். ஏன் சார், என் கையில கொடுக்க வேணாங்கிறீங்க? சரி, பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓபனாவே பேசிட வேண்டியதானே சார். நம்ம ஆள்தான், அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கை தான், கொடுத்தா ஜெயிப்பே. ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போயிட்டாருல மாப்பிள. அப்ப நீ இவர் கையிலேயே கொடு. என்ன நீ